தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் பதினோராவது மாநில மாநாடு மற்றும் முப்பெரும் விழா தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் பதினோராவது மாநில மாநாடு மற்றும் கவியரங்கம் பட்டிமன்றம் மற்றும் விருது வழங்கும் விழா ஈச்சனாரி சாலையில் உள்ள ரத்னம் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் பொன்வலரசு வரவேற்புரை வழங்கினார் மாநில தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கோவை பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் பரதநாட்டியம் மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது புகைப்பட கண்காட்சியினை ரத்னம் கல்வி குழும தலைவர் ஏ செந்தில் ரிப்பன் விட்டு திறந்து வைத்தார் தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறந்த கல்வி சேவை விருது ரத்தனம் கல்வி குழும தலைவர் மதன் ஏ செந்தில் அவர்களுக்கு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் வழங்கினார் தொடர்ந்து கோவையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை வழங்கிய கோவை காவிரி குரூப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் அரிமா கே வினோத் சிங் ரத்தோர் பசுமை பாதுகாவலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவர்களுக்கும் காவலர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும் நீர்நிலை மண்வள பாதுகாவலர் விருது கூடு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் கிராம் விகாஸ் அறக்கட்டளைக்கும் மனிதநேய விருதுகள் ஜீவசாந்தி முக்கணி மனிதநேய அறக்கட்டளை சென்னீர் சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஆ முதலுதவி சமூக நல அறக்கட்டளைக்கும் சமூக சேவகர் விருது அரிமா செந்தில்குமாருக்கும் சிறந்த தொழில் முனைவோர் விருது அருணாச்சலம் அவர்களுக்கும் சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது ஜெயந்தி கணேசன் அவர்களுக்கும் சிறந்த உள்ளாட்சி தலைவர் விருது மதுமதி விஜயகுமார் அவர்களுக்கும் சிறந்த கூட்டுறவு தலைவர் விருது மதுக்கரை மகாலிங்கம் அவர்களுக்கும் ஆன்மீக காவலர் விருது என் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் சமூக சேவை விருதுகள் கலாம் மாணவர் அறக்கட்டளை இயக்கம் அகல ஃபவுண்டேஷன் மற்றும் சமூக சேவைக்கு கௌசல்யா ஆகியோருக்கும் வன உயிரி பாதுகாவலன் விருது ஓசை வன உயிர் பாதுகாப்பு வலை அறக்கட்டளைக்கும் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது சுபா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது